எந்த ஒரு பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்படும். 100% உத்தரவாதம். வாழ்க்கையில் சாதிக்க தொடர்பு கொள்ளுங்க சிவசக்தி ஆஸ்ட்ராலஜி சென்டர், பண்டிட் சிவசங்கர். கான்டாக்ட் நம்பர் +91 9849137744. சிட்டம்பலம் தன்னளிக்கு என்று முன்னே பலகோடி தவங்கள் செய்வார். மண் அளிக்கும் செல்வமோ பெறுவார். மதிவானர்வர்தம் பின்னளிக்கும் செல்வமும் அழியாமுத்தி வீடுமென்றோ. மண்ணளிக்கும் சொல் பரிமளையாமலை பைங்கிளியே. திருச்சிட்டம்பலம் அன்பே உருவான திருப்பெரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக நாளாக அமைய வேண்டுமென பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி பார்க்கலாம். இன்று மங்களகரமான சார்வரி வருஷம், கார்த்திகை மாதம் 29ஆம் நாள். ஆங்கிலத்துக்கு 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் திகதி திங்கட்கிழமை. இன்று அமாவாசை திதியானது முன்னிரவு 10:40 வரை வியாபித்து உள்ளது. அதுபோலவே கேட்டை நட்சத்திரமானது பின்னிரவு 12:36 வரை இருக்கின்றது. இன்று சித்தயோகம். இன்றைய சுபநேரமானது காலை பகல் 12:21 தொடக்கம், 1:51 வரை காணப்படுகின்றது. ராகு காலமானது 7:51 தொடக்கம், 9:21 வரை காணப்படுகின்றது. அதுபோலவே யமகண்டமானது 10:51 தொடக்கம், 12:21 வரை காணப்படுகின்றது. இன்று அமாவாசை விரதமாகும். இங்கு நாம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நேர கணிப்பீடுகள் இலங்கை இந்திய நேர கணிப்பீட்டிற்கு அமைவானது. நீங்கள் வாழும் தேசங்களிலே உங்களுடைய நேர வித்தியாசத்துக்கு ஏற்ற வகையிலே இதை மீளவும் கணித்து கொள்ள முடியும். தொடர்ந்து உங்களுடைய 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனதிலே சிறு சஞ்சலங்கள் கவலைகள் ஏற்படக்கூடிய ஏது நிலை காணப்படுகின்றது. நிதானமான போக்கினை நீங்கள் இன்று கடைப்பிடித்தால் அது உங்களுக்கு நன்மையை தரும். தொடர்ந்து இடபராசி. இடபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஒரு சமமான பலன் காணப்படுகின்றது. நன்மையும் தீமையும் சமமான நிலையிலே காணப்படுகின்றது. தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு யோகம் மிக்க வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான நாளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சுபீட்சகரமான இன்பகரமான நாளாக காணப்படுகின்றது. இல்லத்திலே மங்களகரமான செய்திகள் விடயங்கள் நடைபெறக்கூடிய ஏது நிலை காணப்படுகின்றது. தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சற்று மத்தியமமான பலன்தான் காணப்படுகின்றது. நீங்கள் எந்தொரு விடயத்திலும் நிதானமான போக்கினை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாகும். தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு விருத்திகரமான மங்களகரமான நாளாக அமைந்துள்ளது. தொடர்ந்து துளாராசி. துளாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு முயற்சி மிக்க வெற்றிகரமான நாளாகும். எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு இலகுவில் கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய நாள் காணப்படுகின்றது. தொடர்ந்து விருச்சிகராசி. விருச்சிகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக காணப்படுகின்றது. நீங்களும் எந்த விடயத்தை இன்று ஆரம்பித்தாலும் அது வெற்றி மிகுந்ததாக வெற்றிகரமாக நிறைவு நிலைக்கு வருவதாக அந்த செயற்பாடு உங்களுக்கு அமையக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. தொடர்ந்து தனுராசி. தனுராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனதிலே சிறு சஞ்சலங்கள் கவலைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. நீங்கள் இன்றைய பொழுதை இறை பிரார்த்தனையுடன் ஆரம்பித்து இறை பிரார்த்தனையுடன் இறை சிந்தனையுடன் இன்றைய பொழுதை நீங்கள் நிறைவு செய்வதற்கானால் உங்களுக்கு அதிக நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு நன்மையான ஒரு நாளாக காணப்படுகின்றது. எந்த விடயத்திலும் உங்களுக்கு நீங்கள் ஆரம்பிக்கின்ற காரியம் அனைத்துமே வெற்றிகரமாக நிறைவேறுகின்ற ஒரு நாளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஒரு சமமான நாள் பலன்தான் காணப்படுகின்றது. தொடர்ந்து மீனராசி.
மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு நன்மை தரும் நாளாக அமைந்துள்ளது. எந்த விடயத்திலும் எந்த ஒரு செயற்பாட்டிலும் வெற்றிகரமான ஒரு நிறைவு நிலை உங்களுக்கு கிட்டும். இவ்வாறு உங்களுடைய 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினத்திலே ஒரு சிறு சிந்தனையை பார்ப்போம். அதாவது சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு சிந்தனை. அவர் குறிப்பிடுகின்றார் எவ்வாறு எனில், எங்களுடைய மனமானது ஒவ்வொரு விடயத்திலும் வைராக்கியம் மிக்கதாக உறுதி மிக்கதாக இருக்க வேணும் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது உதாரணமாக குறிப்பிடுகின்றார், நாங்கள் ஒரு இரும்பு வேலை செய்கின்ற ஒரு தொழிற்சாலையிலே அடியிலே வைக்கப்பட்டிருக்கின்ற இரும்பாலான பெரியொரு கல், அதற்கு மேல் இரும்பை வைத்து சுட்டியலால் அடித்து தட்டி நிமித்துகின்றார்கள். ஆனால் எவ்வளவு அடிபட்டாலும் அந்த அடியிலே இருக்கக்கூடிய அந்த கனதி வாய்ந்த இரும்பு எந்தவித சேதாரத்திற்கும் உட்படுவதில்லை. ஆனால் உறுதி இல்லாத நிலையிலே இருக்கக்கூடிய அந்த இரும்பு துண்டு சேதாரத்துக்கு உட்படுகின்றது, அதுதான் நடுவிலே அம்பிடுகின்றது. இதை குறிப்பிடுகின்றார் எவ்வாறு ராமகிருஷ்ண பரமஹம்சர், அந்த எமது வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் உறுதியான ஒரு மனநிலையை கொண்டிருப்போமானால் எங்களுடைய வாழ்க்கை ஒரு நிலையானதாக வெற்றிகரமானதாக மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் என்று சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் குறிப்பிடுகின்றார். இந்த சிந்தனையை இன்றைய தினம் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான சுபீட்சகரமான நாளாக அமைய வேண்டும் என மீண்டும் ஒரு தடவை அன்புடன் வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.